ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறாங்க. இந்த சாம்பார் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். மல்லியும் காஞ்ச மிளகாவும் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கால் ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அதே பேனில் நான் 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காயை நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கூட வறுத்துக்கலாம். நான் தனியாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. வறுபட்டுருச்சு, இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா மசாலா, அது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை ஓரளவுக்கு கொரகொரப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால நமக்கு சாம்பார் கொஞ்சம் அந்த கொரகொரப்பு தன்மையோடு இருக்கும், அதுக்காக தான் தனியாக சேர்க்குறது. இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை சேர்த்து அப்படியே வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழச்சிக்கலாம். நான் கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 25 சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே உரித்து அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்ததாங்க நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 1 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வதக்கி விட்டுறலாம். உங்கள் கிட்டே முருங்கைக்காய் அவரைக்காய் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. காயும் ஓரளவுக்கு நமக்கு இப்போது வெந்து வந்துருச்சு. இப்போது இது கூட 1 லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கலந்து விட்டு இதை ஒரு பக்கமாக கொதிக்க வச்சிடலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு இன்னொரு ஸ்டவ்வில் நான் தாளிப்பு கரண்டி வச்சு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு பொரியும் போதே இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தாளிப்பு கூட 1-2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுறலாம்.
அந்த தேங்காய் நல்லா நமக்கு வதங்கி வாசனை வரணுங்க, அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். சாம்பாரும் பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை இது கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் கலந்து விட்டுருலாங்க. நமக்கு சாம்பார் ரொம்ப கமகமாங்கிற வாசனையோட சூப்பராக இருக்குது. இப்போது நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.